Hi friends, welcome and welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டு வாடகை ஒப்பந்த பத்திரம் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது நீங்க வந்து ஒரு ரெண்டல்ல வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டு ஓனர் வந்து வெளியூர்ல இருக்காங்க அவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கனால வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் வந்து கவர்மெண்ட்டையும் வந்து அறிவிச்சிருக்காங்க இது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கு இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமா நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்ப டிஜிட்டலான சர்டிபிகேட்ஸ் எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றது எப்படி அமௌண்ட் வந்து பே பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நீங்கள் நீங்க டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ குக்கில இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அபிள் பண்ணிச்சுங்க நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டா வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஈஸியே லாகின் பேஸ்க்குள்ளே வந்துக்கோங்க உங்ககிட்ட வந்து சீ ரீசன் போர்ட்டல இருந்தாலும் ஓகே இல்லை வந்து பிரான்சிஸ் ஐடி இருந்தாலும் ஓகே ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான் சரிங்களா டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஹவுசிங் அண்டு அர்பன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம லாகின் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு ஹவுசிங் அண்டு அர்பன் டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோர் நாட் ஒன் அப்படிங்கிற கோடு நம்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் டேனன்சி அக்ரிமெண்ட் அந்த ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண போறோம் இந்த ஆப்ஷனை கொடுங்க அப்ளிகேஷன் ஃபார் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்சி அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பாப்பப் வந்து எனபிள் ஆகும் இந்த பாப்பஅப் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் எனபிள் பண்ண வச்சா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேசிக்கான டீடைல்ஸ் வாடகை ஒப்பந்த பதிவு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஓனருடைய பேர் என்ன உங்களுடைய பேர் என்ன அந்த ஓனர் வீடு வந்து எந்த இடத்துல இருக்கு அந்த எந்த சர்வேல இருக்கு எந்த சப்டிவிஷன்ல இருக்கு அந்த பத்திரம் பதிவு பண்ணப்பட்ட அந்த டேட்டு அந்த இயர் இதில் மட்டும் இருந்தாலே போதுமாட்டேது மற்றபடி இதுவுமே வந்து ரொம்ப பெருசாலாம் இதுக்கு வந்து தேவையில்லை சரிங்களா உங்களுடைய ஆதார் கார்டு அவங்க ஆதார் கார்டு இது மட்டும் இருந்தாலே போதும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னால் ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆயிரும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ கரெண்டாக வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ஸ்டாஃப்லாம் வந்து இருப்பாங்க ஒரு ஊரு விட்டு போய் இன்னொரு வீடு இது ஊர் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் ரெண்டல் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபர்தராகவும் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஏதாவது வந்து தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஐடி ப்ரூஃப்காக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டில் நீங்கள் அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற வந்து கேட்குறோம் சரிங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்ம டவுன் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளார போயிடும் இந்த இடத்துல மூணு விதமான மூணு விதமான நபர்களை வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனர் அந்த வீட்டு ஓனராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களே கூட அப்ளை பண்ணி அவங்க வந்து உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரெண்டலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படி ஓனர் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ரெண்டல் அக்ரி ரெண்டல்ல இருக்கிறீங்க அப்படின்னா வாடகை ஒப்பந்ததாரராக இருக்கீங்கன்னா நீங்களே கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா அந்த வீடு வந்து மேனேஜ் பண்ற மேனேஜர் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கற வந்து சொல்றாங்க மூணு விதமான நபர்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவா இதுல வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகெண்ட் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து சொத்தின் உரிமையாளராக இல்லை வந்து அந்த சொத்தின் மேலாளர் ப்ராப்பர்ட்டி வந்து மேனேஜ் பண்ணுவாங்களா சில பேர்ல வந்து பெரிய பெரிய அந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஆலோச்சிருப்பாங்க அப்ப அவரு போட்டு அவங்க கூட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா வந்து டேலண்ட் அதாவது வந்து வாடகைதாரர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சொத்தின் உரிமையாளர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கேன் அப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அஹ் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் சொத்தின் வகைகள் சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன உரிமையாளர் வகை நீங்க வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் கொடுங்க இல்ல வந்து அசோசியேட்டடா பெர்சன் சங்கம்னா சங்கம் கொடுங்க இல்ல தமிழ்நாடு அர்பன் போர்டாக இருந்துச்சுன்னா அர்பன் போர்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க ஹவுசிங் போர்டு அதுக்கப்புறம் அப்புறம் கிளியரன்ஸ் போன் சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது இல்லை இதில் வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா டீஃபால்ட்டாவது தான் நம்ம கொடுக்கணும் அது கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கண்ட்ரி அப்படிங்கறது வந்து கேக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அதை கேக்கும் அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் ஓனர்ஷிப் வந்து யார் அப்படிங்கிற கேப்பாங்க தனியா கூட்டானு சொல்லிட்டு கேட்கறாங்க சிங்கிள்னா சிங்கிள் அப்படிங்கிற ஆப்ஷனா கொடுங்க கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேக்கும் அவங்க வந்து ஜென்ஸா இருந்தாங்கன்னா ஜென்ஸு கொடுங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையா உமன் திருன்னா திரு திருமதினா திருமதி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சிட்டு அவங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து கரெக்டா வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் அவங்களுடைய ஜென்ஸ் வந்து கேட்பாங்க அதை பார்த்து நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜென்டர் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாதர் அப்படிலாம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து கேட்குறாங்க ரிலேஷன்ஷிப் டைப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் என்ன மேலே கொடுத்தீங்களோ அது அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் டைப்பு அவங்களுடைய ஆதார் கார்டு அதாவது வீட்டு ஓனருடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் அந்த இடத்துல போடுங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து டேட்டா டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அது போல இந்த இடத்துல கொடுங்க அது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இதனால தான் நீங்கள் கவர்மெண்ட் வந்து நோட் பண்ணணும் ஏன்னா இது வந்து வீட்டு ஓனரே வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய வீட்டு நம்பர் அவங்களுக்கே தெரியும் சப்போஸ் நீங்கள் வந்து டேலண்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிட்ட எல்லாமே கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய பட்டா அவங்களுடைய பத்திரத்துடைய ஒரு பேஜ் ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்குறாங்க கொடுத்துட்டு கரெக்டாக ஃபுல் அட்ரெஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபுல் அட்ரஸ் என்ட்ரி பண்ணால் தான் அந்த அந்த ரெண்டில் அக்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு அட்ரஸ் மென்ஷன் பண்ணி நல்லா போல்டாக வரும் உங்க பேர் போட்டு கீழே வந்து உங்களுடைய அந்த கரண்டா இந்த அட்ரெஸ்ல வந்து இருக்கீங்களோ அந்த அட்ரெஸ் போட்டு வரும் அந்த அட்ரஸ் நீங்க அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ரூப்க்கு எங்கெல்லாம் கேக்குறாங்களோ அதுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அதுக்காக தான் இதை மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருப்போம் ஸோ அப்படிங்கிறனால அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துட்டு பின் கோட் அப்படிங்கிறத கரெக்டா கொடுங்க மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடர்புடைய முகவரி வந்து கொடுங்க யார் அப்ளிகெண்ட்டா வரீங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும் சரிங்களா அவங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டேன் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க டேலண்ட் டீடைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரு வாடகைதாரரா இருக்காங்களோ அவங்களுடைய டைப்ஸ் வந்து கேட்கணும் அவங்க வந்து தனி தனி நபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க அவங்களுடைய பேரு அவங்களுடைய அப்பா பேரு அவங்களுடைய உறவு முறை அவங்களுடைய ஏஜ் அவங்களுடைய டைப்ஸ் ஆஃப் கார்டுல வந்து ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க ஏன்னா ஆதார் கார்டு தான் பெட்டராக இருக்கும் சரிங்களா அதனால ஆதாரோடைய நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க அவங்களுடைய ரெசிடென்ட் அட்ரெஸ் வாடகைதாரோட முகவரி இப்போ அவங்களுடைய ஆதார் கார்டுல என்ன அட்ரெஸ் வந்து கொடுத்துருந்தாங்களோ அதை போல கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரு அவங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல டேனன்சி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ அதாவது விண்ணப்பதாரர் எந்த வீட்டில் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய வீடு சம்மந்தமான விஷய விஷயத்த நம்ம வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் மேலே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க வாடகை ஒப்பந்தத்தை பதிவுத்துறை அலுவலகத்தில் பதிவு பதிவு செய்தீர்களா அப்படிங்கற வந்து கேக்குறாங்க நீங்க எஸ்னா எஸ்னு கொடுங்க மோஸ்ட்லி வந்து பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ப்ராசஸ் எல்லாம் கிடையாது நீங்க நோனே கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய வீடு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து எந்த சர்வேல இருக்கு அப்படிங்கிற பாருங்க சர்வே உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய பட்டாவை அதாவது பத்து ஒன்று எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதில் சர்வே நம்பர் இருக்கும் சர்வே நம்பரை போட்டுட்டு அந்த சர்வே நம்பர்ல உங்களுடைய சப்டிவிஷன் உங்களுடைய உட்பிரிவு எதுவோ அதை கரெக்டாக இந்த இடத்துல போடுங்க அதே மாதிரி உங்களுடைய பட்டா நம்பர் தெரிஞ்சுன்னா போடுங்க தெரியலன்னா விட்டுருங்க ஏன்னா இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் போட்டதை மட்டும் ஃபில் பண்ணுங்க டோர் நம்பர் கரெக்டாக இந்த இடத்துல போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லேண்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் நேம் போடுங்க அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிட்டியில இருக்கா நகரத்தில் இருக்கா சாரி டவுனில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த டவுன் சிட்டி இந்த இடத்துல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் அப்படி தன்மை அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லீஸ் லேண்டா வந்து பாத்தீங்கன்னா கேக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம் பட் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை எந்தெந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் போட்டுருக்கும் அதை மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணாலே போதுமானது இதை வந்து ரெசிடென்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க இது வந்து கமர்ஷியல்லாம் கமர்ஷியல் கொடுங்க இன்ஸ்டியூட்னா இன்ஸ்டியூட் அதாவது வந்து இந்த பேங்கிங் இந்த சின்ன சின்ன இன்ஸ்டியூட்லாம் வந்து வச்சிருப்பாங்களா அந்த பீப்புளுக்கு வந்து இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம வீடு தான் வந்து வாடகைக்கு விட போகிறோம் அப்படிங்கிறது வந்து இது ரெசிடண்ட் ரெசிடென்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்குறாங்க பாருங்க டேட் ஆஃப் டேரன்சி அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இடத்துல எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்து போட போறீங்க அப்படிங்கிற கேட்பாங்க நீங்கள் டேட் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும் மந்த்லி எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க நான் வந்து ஒரு ரூபாய் அப்படிங்கிற போட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து போடக்கூடாது நார்மலாக தெரியும் இல்லை உங்களுக்கே நீங்கள் எவ்வளோ வந்து வாடகைக்கு வந்து விடுறீங்களோ அந்த அமௌண்ட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க இது எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல டூரிஷன் ஆஃப் டேனன்சி வாடகை குத்தகை ஒப்பந்தத்திற்கு ஒப்பந்தத்தின் காலம் வரையிறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரை இப்போ வந்து நான் இன்னைக்கு டேட்டில் இருந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகே கரெக்டாக ஒன் இயர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் வந்து கரெக்டாக தான் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனாக வந்து கொடுத்துருங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வீட்டு ஓனருடைய ஆதார் கார்டும் அந்த டேனன்சியோடைய ஆதார் கார்டும் வந்து கேட்பாங்க அதை ரெண்டையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிருங்க அதாவது ஸ்கேன்டு காப்பியை நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட பட்டா லேண்டு டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதேமாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆன்லைன் நீங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பே பண்ணிவிட்டு நீங்க வந்து ஒரு ஒன் வீக் வந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கே மெசேஜ்ல வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிங்க உங்களுடைய விண்ணப்பம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எங்க போயிட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிடுறேன் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க போனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அதில் இருக்கும் நீங்க இந்த மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேருந்து வந்து டவுன்லோட் அப்படிங்க ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இதில் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு இந்த சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து யார்கிட்ட இருக்குது அப்ரூவல் ஆயிருக்கா இல்லை வந்து பில்டிங்கில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனர் வீடியோ மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ